ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம தீர்த்தமலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். தீர்த்தமலையோட அடிவாரத்தில் இருக்க தீர்த்தகீஸ்வரர் சுவாமி கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் தீர்த்தமலைக்கு மேலே இருக்க சிவன் கோயிலை பற்றி பார்க்கலாம். இந்த தீர்த்தமலை தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் அரூர் வட்டத்தில் தாங்க இருக்குது. தருமபுரியிலிருந்து 60 கிலோமீட்டரும் அரூர்லேருந்து 15 கிலோமீட்டரும் இருக்குங்க இந்த தீர்த்தமலை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மலையோட அடிவாரத்தில் தான் இந்த கோயில் இருக்குது. இருந்தாலுமே கூட இங்கே இருக்க சாமியை நீங்கள் பார்க்கணுன்னா கரெக்டான டைமுக்கு வந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். காலையில் 7 to 11, சாயங்காலமாக 5 to 7:30 இந்த டைமில் மட்டும்தான் கோயில் ஓப்பனில் இருக்கும். இடைப்பட்ட டைமில் வந்தீங்கன்னா கோயிலோட சன்னதி வந்து சாத்தி தாங்க இருக்கும். கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சுங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கோயில் வந்து எப்பப்போல்லாம் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உள்ளே போன உடனே கன்னிமார் தேவிகளோட கல்வெட்டு தான் நம்மளை வரவேற்குது. நீங்கள் தீர்த்தமலைக்கு வர மாதிரி பிளான் இருந்ததுன்னா ஒரு 10 மணிக்கே முன்னாடியே வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இங்கே கீழே இருக்க தீர்த்தகீஸ்வரர் சுவாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து மலை ஏறுங்க. இந்த கோயிலோட மூலவராக தீர்த்தகிரீஸ்வரர் இருக்கார். அம்மா வடிவாம்பிக்கைக்கும் தனி சன்னதி இங்கே இருக்குது. இங்கே அனுமன் நம்மளை வெல்கம் பண்ணுறாரு. இவரை பார்த்துட்டு இங்கிருந்து நால்வர் சன்னதிக்கு போகணும். அங்கிருந்து அப்படியே வந்து மூலவர் சன்னதிக்கு உள்ளார கிளம்பியாச்சுங்க. கோயிலுக்குள்ளார வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தீர்த்தமலைக்கு வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு சாமியை வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க. இந்த கோயிலுக்குள்ளார நிறைய குட்டி குட்டி சன்னதிங்க இருந்துச்சுங்க. ஒரு ஒரு சாமிக்கும் தனித்தனி சன்னதிங்க இருக்குது. இங்கே பஞ்சலிங்கம், இரட்டை விநாயகர், முருகர் அப்படின்ட்டு நிறைய சாமிங்களுக்கு தனித்தனி சன்னதிகள் இருக்குது. எனக்கு இங்கே ஆச்சரியப்பட வச்ச விஷயம் என்னென்னா சிவன் லிங்கத்துக்குள்ளார ஒரு சாமி இருந்தது. அது என்ன சாமின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மலையோட அடிவாரத்தில் இரட்டை விநாயகர் சிலையை பார்ப்பீங்க. அதே மாதிரி இந்த கோயிலையும் ஒரு இரட்டை விநாயகர் சிலை இருக்குது. நிறைய சிவன் கோயிலில் வந்து இந்த சாமியை நான் பார்த்துருக்கேன். இவர் பேர் வந்து எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயில் முழுக்க நிறைய சாமி சன்னதிகளால் நிரம்பி இருக்கு. இங்கே இருக்க சாமியெல்லாம் பார்த்துட்டு இப்போ வடிவாம்பிகையை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம்.
அம்மா வடிவாம்பிகையோட சன்னதி இதுதான், அம்மாவை வந்து பார்த்தாச்சு. கடைசியாக பைரவரை பார்த்துட்டு இங்கிருந்து கிளம்பியாச்சுங்க. இந்த கோயில் ரொம்ப அமைதியாக இருக்குங்க. அடுத்த வாட்டி தீர்த்தமலைக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோயிலை வந்து பார்த்துட்டு போங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் தீர்த்தமலை ஏற்றத்தை பற்றியும் தீர்த்தமலையில் இருக்க தீர்த்தத்தோடய ஹிஸ்ட்ரியை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் போகிற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.